இந்த இசைக்கருவுக்கு பேர் என்ன? இந்த இசைக்கருவுடைய பேர் பார்த்தீங்கன்னா திருச்சின்னம் அப்படிங்கிறது இதனுடைய பெயர். இந்த இசைக்கருவியை வந்து திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமானே தன்னுடைய கரங்களினால் கொடுக்கப்பட்டது. இது இறைவனுடைய சின்னமாக இன்றைக்கி பல பேர் பல சின்னங்களை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் இது வந்து இறைவனுடைய சின்னமாகவே வந்து கொடுத்ததுனால இதுக்கு திருச்சின்னம்னு பெயர். திரு அப்படின்னு சொன்னாலே இறைவன், திருன்னு சொன்னால் கடவுள், திருன்னு சொன்னால் மங்களம், முதன்மை அப்படிங்கிற பொருள் இருக்குது. அப்படிப்பட்ட இறைவனே கொடுத்ததுனால இதுக்கு திருச்சின்னம்னு பெயர். இது இந்த கருவிகளுக்கும் மற்ற கருவிகளுக்கும் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவி வந்து இரண்டு குழல்களால் ஆகப்பட்டது. இரண்டு குழல் ஒரே நேரத்தில் இசைக்கூடிய இசைக்கருவி. அதாவது ரெண்டுத்துமே நீங்கள் சேர்த்த உடனே வாசிப்பீங்க? ஆமாம், ஒரே நேரத்தில் வாசிக்கக்கூடிய இசைக்கருவி. மற்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு குழல் தான். ஆமாம் ஆமாம், ஒரு வழியில் தான் வாசிக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டு குழலாக வாசிக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து இன்றைக்கி தெற்கு பக்கத்தில் இருக்க கும்பகோணம், தஞ்சாவூர் அது போல் இடங்களில் வாசிக்கப்படுது. சில கோவில்களில் வாசிக்கப்படுது, ஆனால் எல்லா கோவில்களிலையும் வாசிக்கப்படுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் இது எல்லா கோவில்களும் வாசித்தா ரொம்ப கண்டிப்பாக. இந்த இந்த திருச்சின்னம் அப்படிங்கிற கருவியை பற்றின வரலாற்று குறியீடுகளோ அல்லது கோயில் அடுத்த சிற்பம் எதாவது இருக்கா? இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கி திருவாவடுதுறை மதிப்பிற்குரிய திருவாவடுதுறை ஆதீனம், தர்மபுரம் ஆதீனம், அவங்களுடைய கோவில்களில், அவங்க நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிற கோவில்களில் இது இசைக்கப்படுது. இன்றைக்கி கட்டளை கூட பல கோவில்களில் இருக்குது இந்த திருச்சின்னத்துக்கு. ஆனால் அது இன்றைக்கி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் கூட கட்டளை இருக்குது, இப்போ வாசிச்சிட்ருக்காங்க. திருச்சின்னம் எந்த தருணத்தின் போது வாசிக்கிறாங்க? சிறப்பான தருணங்கள் இருக்கு. இறைவன் வெளியே வர்றாரு, வெளியே இறைவன் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பறைசாற்றுறதுக்காக வாசிக்கப்படுது. திருச்சின்னம் வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் பயிற்சிகள் தேவைப்படுது? எவ்வளோ நாள் பயிற்சி இருந்தால் எடுத்துக்கலாம்? இதன் மூலமாக உடலுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் சொல்ல முடியும். இப்போ நம்ம சங்குக்கு சொன்ன நன்மை தான் இதுவும். சங்கை வாசிக்க கற்றுக்கிட்டனாலே இருக்கிற மற்ற கருவிகள் எல்லாத்தையும், எல்லா காற்று கருவிகளையுமே வாசிக்கலாம் சுலபமாகவே. அது வந்துடும், தானாகவே வந்துடும். அதுக்கான முயற்சி இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி 60 வினாடி வாசிக்கிற அளவுக்கு பயிற்சியும் முயற்சியும் இருந்ததுன்னா மற்ற கருவிகளையும் வாசிக்கலாம். திருச்சின்னத்தினுடைய இந்த காலம் எவ்வளவாகும் நினைக்கிறீங்க? எவ்வளவு காலம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க? இது 6ஆம் நூற்றாண்டில் ஞான சம்பந்தருக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது வரலாறு. இப்பயே பார்த்தீங்கன்னா 1500 ஆண்டுகள் வந்து பழமையானது சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த கருவி பயன்படுத்தப்படும். ஏதேனும் வகையில் மாற்றங்கள் அடைந்திருக்கிறதா, இல்லை இன்னும் அப்படியே தான் திருச்சின்னம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது இப்படியே தான் இருக்குது. எந்த விதமான மாற்றம், உலோக ரீதியாக உலோக மற்ற ரீதியாக தான் மாற்றம் அடைந்திருக்கா? நம்ம மக்கள் வந்து எப்படி பித்தளை அப்படிங்கிறது இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வெங்கலங்களால் செய்யப்பட்டது இருந்தது. வெண்கலத்தில் செஞ்சுருக்காங்க? ஆமாம், எல்லாமே வெங்கலத்தால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வெங்கலங்கிற இதுவே இன்றைக்கி இல்லை. அந்த வெங்கலத்தை உருக்குறவங்களோ அதை செய்கிறவங்களோ அந்த பொருட்களை செய்கிறவங்க இன்றைக்கி இல்லை. அந்த நிலைக்கு நாம் இருக்கோம். ஆனால் கேரளாவில் அந்த வெங்கலத்தை பயன்படுத்துகிறாங்க, இன்றைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மேற்கத்திய இசையினுடைய தாக்கம்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நாம் வெங்கலத்தில் பயன்படுத்திட்டு இருந்தோம். வெங்கலத்துக்கு அடுத்து நாம் வெள்ளி பயன்படுத்தியிருக்கணும், அதுக்கு பிறகு தங்கத்தை பயன்படுத்தியிருக்கணும், அடுத்து பிளாட்டினம் பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் நம்ம வந்து வெங்கலத்துக்கு அப்புறம் பித்தளையை பயன்படுத்தணும், பித்தளைக்கு அப்புறம் சில்வரை பயன்படுத்தணும், எவர் சில்வரை பயன்படுத்தணும், அதுக்கு பிறகு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தணும், பீங்கானை பயன்படுத்தணும். இது போல் தரம் குறைவான பொருட்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் தரம் குறைவானதுங்கிற விஷயம் தெரியாததுனால நம்ம அதை பயன்படுத்த விழிப்புணர்வு கூட இல்லாமல் இருக்கிறோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்பொரு காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சாமான்கள் தான் இருக்கும். ஆனால் எல்லாமே வெங்கலமாக இருக்கும், எல்லாமே விலை உயர்ந்ததாக இருக்கும். இன்றைக்கி எதுவும் வீட்டில் 1000 பொருட்கள் இருக்குது. இதனால் ஒரு நன்மைன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே எவர் சிலராகவும் இரும்பாகவும் தான் இருக்குது. அதெல்லாம் பயன்படாது. ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் நீங்கள் சொல்லியிருக்கிறது. நிறைய பேருக்கு இன்றைக்கி இயல்பாக இருந்தாலும் அதை தெரியாத விஷயம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த திருச்சின்னம் இருக்குது. இந்திய அளவில் நீங்கள் நிறைய இடங்களுக்கு பயணித்தவரா, அதனால் கேட்குறேன், இந்திய அளவில் உலக அளவில் இன்னும் எந்தெந்த இடத்துல திருச்சின்னம் பயன்படுத்துகிறாங்க, ஒழுங்காக பயன்படுத்துகிறாங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. மற்ற ஊர்கள், மற்ற நாட்டிலையும் மற்ற மாநிலங்கள்லையும் பயன்பாடு இல்லை. அவங்களுக்கு பற்றி தெரியவும் தெரியாது, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இதற்கும் சிவனுக்கும் தான் தொடர்பு இருக்குது. ஆமாம். இப்போ இது பாடல்கள் எதுவும் இருக்கா திருச்சின்னம் பற்றி? இருக்குது. திருச்சின்னத்தை பற்றி நம்மளுடைய குன்றத்தூர் கோமகனார்
செக்கிழாருன்னு சொல்லுவாங்க, குன்றத்தூரில் பிறந்தவர் நம்முடைய இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த குன்றத்தூரில் இருக்கிற செக்கிழார் வந்து அவருடைய பெரிய புராணத்தில் அனபாய சோழன்கிட்ட அமைச்சராக இருந்தவர். அவர் பெரிய புராணத்தை ஏற்றுகிறார். அந்த பெரிய புராணத்தில் சின்னம் தனிக்காலம் தாரை சிறபுரத்து ஆண்டகை வந்தார் என்னும் தகமை விளங்க ஏற்ற திருப்பெயர் சாற்ற முன் எம்மருங்கும் நிறத்த முரசூடை பள்ளியம் ஆற்ப மண்ணும் திருத்தொண்டனார் வந்து எதிர்கொண்டு வணங்க என்று 12வது அந்த பெரிய புராணத்தில் 2981வது பாடலில் இந்த திருச்சினத்தை பற்றி பாடியிருக்கிறாரு. இந்த பாடலும் இந்த திருச்சினத்துக்கான ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கருவியை கையில் இருக்கிறத ரொம்ப பெருமைப்படுகிறேன். நீங்கள் அதை இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போயிருந்து ரொம்ப பெருமை அடைகிறீங்க. கண்டிப்பாக இதை வந்து எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும். இன்றைக்கி பாடல் பெற்ற தலங்கள்னு 276 தலங்கள் இருக்குது. ஒரு 2-3 வந்து மற்ற மாநிலங்களில் மற்ற நாடுகளில் இருக்குது. அதை தவிர்த்து இருக்கிற எல்லா கோவில்கள்லையும் இந்த இசைக்கருவி இசைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக இதை கண்டிப்பாக இசைக்கப்படணும் நானும் நம்புகிறேன். கண்டிப்பாக இறைவனே திருஞான சம்பந்தருக்கு கொடுத்த திருச்சின்னம் இரட்டை குழலால் ஒரே நேரத்தில் இரு குடல்கள் கொண்டு இசைக்கூடிய கருவி திருச்சின்னம். இது என்ன இசைக்கருவி? அடுத்து இதை பற்றி நம்ம பேசலாம். இந்த இசைக்கருவியுடைய பெயர் பார்த்தீங்கன்னா துத்தேரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. துத்தேரி துத்தேரி ஓ துத்தேரின்னு நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? துத்தேரி கேள்விப்பட்ட பேர் மாதிரி இல்லையே. இது திட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பேர் மாதிரி இருக்குதே. அந்த மாதிரி ஓரளவு தோணுது. இப்போது நீங்கள் தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா தேரி அப்படின்னு திட்டு தேரிக்கா அப்படின்ற ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அப்படி இன்னைக்கு அந்த சொல் வந்து வன்மையாக பேசுறதுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. ஆனால் அது ஒரு இசைக்கருவியுடைய பெயர். ஆமாம் படத்தில் துத்தேரி அப்படின்றத சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் அந்த துத்தேரி அப்படிங்கிற இந்த துத்தேரி எது மாதிரி இருக்கு நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு பார்த்த உடனே எது மாதிரி இருக்கு? எனக்கு வில்லு அம்பு அது அப்படி இல்லைன்னா இந்த இது வாசிக்கிறாங்கல்ல பிபின்னு ஏதோ ஒன்று வாசிக்கிறாங்களே இப்போல்லாம் பட் ட்ரம்பட் அந்த மாதிரி இருக்கு. ட்ரம்பட் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ட்ரம்பட்டை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க? எந்த நாட்டு ட்ரம்பட்டை வந்து வெளிநாட்டுக்காரங்க நம்மளது கிடையாது. நம்மளது கிடையாது இது ட்ரம்பட். இது வந்து துத்தேரி வந்து நம்மளது. துத்தேரி நம்மளது தான். ஆனால் எதை பார்த்து எதை வந்துச்சு? இதுக்கு 1500 வரலாறு இருக்குது. அப்போ எதை பார்த்தா ட்ரம்பட் வந்துச்சு. அந்த ட்ரம்பட்டு வாசிக்கக்கூடிய அந்த வெளிநாடு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அந்த நாட்டை கண்டுபிடிச்சி 500 or 600 தான் ஆகுது. இதுக்கு 1500 வரலாறு இருக்குது. அப்போ எது முதல்ல வந்திருக்கோம்? அப்போ துத்தேரி தான். துத்தேரி தான் வந்திருக்கோம். அப்போது நம்ம நாட்டுக்கு வந்த வெளிநாட்டவர்கள் இந்த துத்தேரி எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சரிகம பதனிக்கு ஏற்ற மாதிரி 7 துளையிட்டு அதில் ஏதோ ஒரு மாற்றங்களை எல்லாம் செஞ்சு திரும்பி இங்கே வரும்போது இது மேற்கத்திய இசைக்கருவி, இது தாங்க ட்ரம்பட்டு, இது எங்களுடைய நாட்டுடைய கருவி அப்படின்னு சொன்னால் எவ்வளவு கஷ்டமாக தான் இருக்குது. கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குது. இந்த வேலையைத்தான் வந்து எல்லா நாட்டவர்களும் செஞ்சுருக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் எந்த இசைக்கருவி எடுத்தீங்கனாலும் அது இங்கேருந்து தான் போயிருக்கு. அதில் பல சில வேலைகளை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. பார்த்து திரும்பி அவங்களுடைய இசைக்கருவின்னு நம்ம நாட்டுக்கு திரும்பி எடுத்துகிட்டு வந்து நாமளும் ஆஹா ஓஹோன்னு நம்ம வந்து வரவேற்கிறோம். ஆமாம் அதுக்கு எல்லா சிகப்பு கம்பளமும் நாம விரிச்சு கொடுக்குறோம். இது எத்தனை வருடங்கள் பழமையானதுன்னு சொல்லியிருக்கிறீங்க? இந்த துத்தேரியை பற்றின வரலாற்று குறிப்புகள் எதுவும் இருக்கா? இது பார்த்தீங்கன்னா கத்திரிகை துத்திரிக ரங்கு துடி தக்கையோடு டக்கை படகம் எத்தனை உழப்பில் கருவி தீரல் அலம்பையமையோர்கள் பரச ஒத்தர மிதித்து நடமிட்ட ஒரு வர்க்கிடம தென்பருளைகள் மெய்த்தகைய பத்தரோடு சித்தர்கள் மிடைந்தவர்களும் வேதவனமேன்னு சொல்லிட்டு 3வது திருமுறையில் திருஞான சம்பந்தர் 76வது பதிகத்தில் 5வது பாடலில் இந்த துத்தேரிங்கிறதுக்கு வந்து அவர் பாடல் பாடியிருக்கிறாரு. இந்த துத்தேரிங்கிற இசைக்கருவியை இன்றைக்கி யாராவது வாசிக்கிறாங்களா? ஏதாவது ஊர்களில் வாசிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டத்தில் பசுபதிநாதர் ஆலயத்தில் அர்த்தசாம பூசைன்னு நடக்குது. ஒவ்வொரு நாளும் 8 மேலே அந்த தினசரி நடக்குது. தினசரி நடக்குது. தினசரி நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே இருக்கிற அந்த கரூர் பசுபதிநாதர் கோவிலில் இந்த துத்தேரி வந்து தினமும் வாசிக்க முடியுது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ இந்த கரூரில் வாசிக்கிற மக்கள் போய் பார்க்கலாம். இன்னும் மற்ற மாவட்ட மக்கள் எப்போ போகிறாங்களோ போய் பார்க்கலாம்.
இந்த துத்தேரி வந்து அருகி போனதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் நிறைய இடங்கள்ல இல்ல மாற்று வடிவத்தில் இருக்குதானா, இயற்கையான வடிவத்தில் இல்லையா? ட்ரம்பட்டா வந்ததுனால இது துத்தேரியா இல்லை, இப்படிதான் நம்ம ஏற்றுக்கணும். ட்ரம்பட்டா இப்போ நம்ம இதை வாசிக்கிறதுனால ட்ரம்பட்டு வாசிக்காதுன்னு சொல்றாங்க. நம்ம ஏதாவது ஒரு விழாக்களில் வாசிக்கும் போது ட்ரம்பட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி, ட்ரம்பட்டு வாசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க துத்தேரி அப்படி சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன். துத்தேரி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இப்போ பல கண்காட்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இதனுடைய துத்தேரின்னு சொல்லும் போது மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு இனிமேல் நாங்கள் துத்தேரின்னு போகிறோம் சொல்லுவோம். இப்போ இந்த கருவியை நான் வந்து இப்படி தொடும்போது உள்ளே வந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது, அது என்ன, அது என்ன உள்ளே இருக்குது? ஆமாம், உள்ளே வந்து மணிகள், வெங்கலை மணியாக போடணும், இப்போ இரும்பு மணியாக உள்ளே போட்டுருப்பாங்க. எதுக்காக அந்த மணி வைக்கிறீங்க? இப்போ இது வந்து துளை கருவி தான், இதை நீங்கள் இங்கே பயன்படுத்தி இங்கே இசை வரப்போகுது, எதுக்காக இந்த வெண்கல மணி உள்ளே வைக்கிறீங்க? இந்த ஓசை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று வந்து உள்ளே போயிட்டு இந்த பக்கமாக வளைஞ்சி இந்த பக்கம் வருது இல்லைங்களா? ஆமாம். நம்ம எடுக்கிறோம் போகிறோம் வரோங்கிறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால அந்த சலங்கை ஒளி இருக்கும். சரி, அதாவது இந்த வளைவுனால தான் ஒளியினுடைய மாறுபாடு நமக்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த வளைவு இல்லைன்னா இது சாதாரணமாக இப்போ நம்ம முதல்ல இப்போ நம்ம திருச்சின்ன மாதிரி இது ஆகிடும். ஆமாம் ஆமாம். வேறு எதனா இந்த இதை பற்றி சிறப்புகள் எதனா சொல்ல முடியும்? இப்போ இந்த கருவியை வந்து நாம் தினமும் பயன்படுத்தணும், எல்லா ஊர்களிலையும் பயன்படுத்தணும், எல்லாரும் பயிற்சி எடுத்துக்கணும். நீ கரூரில் பயன்படுத்துகிற மாதிரி எல்லா ஊர்களிலையும் பயன்படுத்தணும். வேறு எதனும் இதனால் வந்து உடல் ரீதியான விஷயங்கள் மாறுபாடு எல்லாமே மூச்சு பயிற்சி தான். இப்போ நான் ஒரு 10 முறை வாசித்தோம்னா ஆயுள் காலம் கூடுதும். ஆமாம், மாதிரி இதெல்லாம் வாசித்தோம் அப்படின்னா ஒரு 20 முறை 30 முறை வாசித்தோம்னா அதே பயன் தான் இருக்கும். நம்மள ஆயுள் வந்து அதிகரிக்கும், நமக்கு நோய் நொடிகள் எதுவும் இருக்காது, எந்த விதமான மூச்சு பயிற்சி நுரையீரல் சீராக இயங்கும். ஆமாம், நம்மளுடைய இந்த தொற்று இன்னைக்கு இருக்கிற தொற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வாசித்தோம் அப்படின்னா தொற்றும் இருக்காது ஒன்றும் இருக்காது. இந்த கருவி துத்தேரி எப்படி முழங்குகிறது என்பதனை இப்பொழுது கேட்போம். இப்போது நம்ம திருச்சின்னம் பார்த்தோம், அதன் பிறகு துத்தேரி பார்த்தோம். இப்போ இது வந்து எனக்கு என்னென்னா திருச்சின்னம் மாதிரியே தெரியுது, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது என்ன, இதை பேர் நீங்களே சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா திருச்சின்னம் ஒரு 2.5 அடியில் தான் இருக்கும். சரி, இது 3-3.5 அடி இருக்கும். இந்த இசைக்கு பேர் வந்து தாரைன்னு சொல்லுவாங்க. தாரை தாரத்தப்பட்ட கிழிய போகுது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், தப்பட்டைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், தாரைங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன் நம்ம தாரை தப்பட்டுன்னு சொல்லி தாரை இல்லையேன்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி கேட்கறதும் கிடையாது, கேள்வி கேட்கறதும் கிடையாது. தப்பாட்டம் மட்டும் அடிச்சா தப்பட்டம் மட்டும் ஆக்சுவலி எப்படி இருக்கும், தப்பட்டங்க பறைங்கிறது தான் தப்பட்டம் சொல்லுவாங்க. தாரை தப்பட்டைன்னா பறையும் தாரையும் வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மரபு. இன்னைக்கு இந்த தாரை இல்லையே, தாரை வாசிக்கிறவங்க இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இருக்கணும். நம்முடைய அவ்வளோ தூரம் அறிய போயிருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். தாரையை பற்றி சொல்லுங்கள். இந்த தாரை வந்து இது வந்து குறுகிய அளவில் இருக்கிறதுனால இதுக்கு குட்டத்தாரைன்னு சொல்லுவோம். குட்டத்தாரை. ஆமாம் சரி. இது கொஞ்சம் வளர்ந்து நீளமாக இருந்தது அப்படின்னா அதை நெடுந்தாரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெடுந்தாரைங்கிறது ஒரு 7 அடி 9 அடி 11 அடி அது போல் நீண்டுக்கிட்டே போகும். இந்த நெடுந்தாரை வந்து இன்றைக்கு அந்தியூர், ஈரோடு, பவானி இது போல் பகுதிகளில் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ பரவலாக எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஆலயம் சார்ந்த விஷயங்களுக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. மற்றபடி எந்த மாவட்டங்கள்லையும் இந்த தாரை வந்து வாசிக்கப்படலை. இந்த தாரை பற்றின வரலாற்று குறிப்புகள் பாடல்கள் எதுவும் இருக்கா? இது அவர் இந்த சேக்கிழார் பெருமான் வந்து சேக்கிழார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கி எழும் திருத்தொண்டர் போற்றெடுப்பார் நாள் திசையும் மங்கள தூரியம் தழங்க மறை முழங்க மழை முழங்கும் சங்க படகம் பேரி தாரை காலம் தாளம் எங்கும் எழுந்து எதிரியம்ப இருவு சிம்பு கொடிதூர்ப்புன்னு அவருடைய 2518வது பாடலில், 12வது பெரிய புராணம்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாடலில், 2518வது பாடலில் இந்த தாரையை பற்றி அவர் பாடியிருக்கிறார். அப்படி இந்த தாரை கூட பேரி காலம் தாளம், காலம்னா எக்காலம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தாளம் தாளம்னா பிரம்ம தாளம்னு சொல்லுவாங்க. இதுபோல் எல்லா இசைக்கருவிகளோட இது இசைக்கும் பொழுது தனித்தன்மையாக இந்த இசை வந்து தெரியும்,
அப்படின்னு சேர்க்கிறார் பிரமானந்து சொல்கிறார். அப்படிப்பட்ட இந்த தாரைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில ஊர்களில் மட்டும்தான் வரவேற்பு இருக்குது, சில ஊர்களில் இல்லை. இது எல்லா ஊர்களையும் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் கூட சில இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. மற்ற எல்லா 32 மாவட்டங்களில் 2 மாவட்டங்களில் மட்டும் பயன்படுத்துகிறது சிறப்பு இல்லை இல்லையா. இது நம்மளுடைய தமிழுடைய அடையாளம். தாரத்தப்பட்டுங்கிறது ஒரு பழமொழியான சொல்லாக இருந்தாலும் அந்த சொல்லுக்கு பொருள் இருக்குது இதெல்லாம். ஆகையால் இன்றைக்கி எப்படி தப்பட்டையை என்று சொல்லப்படக்கூடிய பறையை பயன்படுத்துகிறோமோ அந்த பறவை பயன்படுத்தக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் வந்து இந்த தாரையை பயன்படுத்தணும். இப்போ நெடுந்தாரை அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும், அது வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். மூச்சும் அதிக நேரம் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா உடனே சாப்பிட்டோம்னா கூட, சாப்பிட்டு உடனே வாசித்தோம்னா கூட ஒரு அரை மணி நேரத்தில் அந்த சாப்பாடு எங்கே போகுதுன்னு தெரியும். அப்பா அந்த மாதிரி அந்தளவுக்கு உடனே உடல் உழைப்பு போடணும். ஆமாம், உடலில் இருக்கிற உணவு செரிச்சிடும் அந்தளவுக்கு தாரையை வாசிக்க வேண்டியிருக்கும். அதிகப்படியான நேரங்களும் வாசிக்க முடியாது. ஆகையால் அதுக்காக தான் இந்த குட்டத்தாரையை பயன்படுத்துகிறோம். இது அதிக நேரம் வாசிக்கலாம், நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கலாம். குட்டத்தாரை வந்து குறிப்பிட்டு சிவனுக்கோ அல்லது ஏதேனும் குறிப்பிட்ட கடவுளுக்காக வாசிப்பாங்களா இல்லை எல்லா இதுக்காக? குறிப்பிட்டு இல்லை, எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா கோவில்கள்லையுமே இதை வாசிக்கிறாங்க. அம்மன் கோவில்கள்லையும் வாசிக்கிறாங்க, முருகர் கோவில்லையும் வாசிக்கிறாங்க, எல்லா கோவில்கள்லையுமே வாசிக்கிறாங்க. இந்த சிற்பங்கள் சார்ந்து நம்ம நிறைய கோயிலில் பார்க்குறோம். அப்போ சிற்பங்களில் இது போன்ற சேகரிப்புகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இருக்குதா? எல்லா கோவில்லையுமே இரண்டாவது நிலையில் இருக்கிற மேல் கோபுரத்தில் 4 தூண்கள் இருக்கும். அந்த தூண்களுக்கு மேலே கட்டமாக போட்டிருப்பாங்க, கட்டம் கட்டியிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஓவியங்கள் இருக்கும். அதில் இருக்கிற சிற்பங்களில் எல்லா கருவிகளையும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கருவிகளில் இது இருக்கான்னு கேட்குறேன். எல்லாமே இருக்குது, எல்லா கருவிகளும் இருக்குது, கற்சிற்பமாக இருக்குது. ஆனால் யாருக்கு என்ன இந்த கருவி வந்து உயிரோடு போய் எடுத்து வாசிக்கணும்னா அதுக்கு எதிர்ப்பு விளைவு. எது போன்ற எதிர்ப்பு வருது, ஏன் எதிர்ப்பு வருது? வாசிக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு வருது. இதெல்லாம் வாசித்தா மற்றவர்களுக்கு பக்தி வந்துடும், பக்தி வந்துட்டா அவங்களுக்கு அறிவு வந்துடும், அறிவு வந்துட்டா கேள்வி கேட்பாங்க. ஆமாம், அப்படி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒடுக்குறாங்க. தாரையை பற்றின வேறுதலும் சிறப்பு விஷயங்கள் சொல்ல வரும். இந்த தாரை வந்து இன்றைக்கி சங்கு மாதிரி வந்து இறப்பு நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் இருக்குது. அப்படி இல்லை, எல்லா ஊர்கள்லேயும் இன்றைக்கி எல்லா ஊர்களையும் திருவிழா கோலம் வந்து களை கட்டியிருக்கோம். இந்த திருவிழா காலங்களில் நீங்கள் எந்த கோவிலாக இருந்தாலும், இல்லை இந்த ஆடி மாதத்துக்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கு பிறகு கார்த்திகை வருது, கிருத்திகை வருது, ஐப்பசி வருது, எதுலாம் வருதோ எந்தெந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு ஆலயம்னு என்ன ஆலயமாக இருந்தாலும் இந்த தாரையும் பயன்படுத்தலாம், தப்பட்டையும் பயன்படுத்தலாம், சங்கையும் பயன்படுத்தலாம், உடுக்கையும் பயன்படுத்தலாம், பம்பையும் பயன்படுத்தலாம், எல்லாரும் பரவலாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த பிளாஸ்டிக்குகளை, இந்த நெகிழியால் செய்யக்கூடிய இசைக்கருவிகளை தவிர்ப்பது நல்லது. அது யாருக்கும் பயன்பாடு இல்லாதது, அதை தவிர்க்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய தாரத்தப்பட்ட சங்கு இது எல்லாமே அப்படியே ஒரு குறிப்பிட்டவர்களுக்கானதாகவும் குறிப்பிட்ட சடங்குகளுக்கானதாகவும் சொல்லி இன்னைக்கு ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஆமாம், இது வாசிக்கிறவங்களுக்கும் ஒரு அடையாளத்தை குத்தி வச்சுருக்காங்க, கேட்குறவங்களுக்கும் ஒரு அடையாளத்தை குத்தி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த விதமான சாதியோ இல்லை வேறு எந்த பாகுபாடும் இதை வாசிக்கிறவர்களுக்கு தேவையில்லை. வாசிப்பவர்களும் அதற்குள்ளாக இருக்க வேண்டிய அவசியம், எல்லாருமே வாசிக்கலாம். இதனை வாசிப்பவர்களை பாணர்கள்னு சொன்னாங்க. பாணர்கள், ஆமாம், பாணர்கள் அப்படின்னு சொன்னாங்க. பெருமாற்றப்படை சிறுபாற்றப்படையின்னு நம்ம எழுதி. ஆமாம், அந்த பாணர்கள் தான் யாரெல்லாம் இசைக்கருவிகளை வாசிக்கிறார்களோ அவர்கள் பாணர்கள் அப்படின்னு நாம் எடுத்துகிட்டு போனோம். வேறு அறிவில்லாதவர்கள் வேறு எதை வேணாலும் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம். தாரை தப்பட்டை என்று நாம் சொல்லுவோம், தப்பட்டையை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். தாரை எங்கு சென்றது? அனைவரின் தேடலுக்கும் விடையாக இந்த தாரை இசைக்கப்படுகிறது. இனிமேல் வரும் காலங்களில் தாரை கண்டிப்பாக உங்களது ஊர்களில் நடக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பயன்படுத்த வேண்டுகின்றோம்.